சரி, அதாவது ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய உணர்வு பூர்வமாக நீங்கள் எந்த அளவுக்கு ஹவு மச் யூ ஆர் லெட் பை யுவர் எமோஷன்ஸ், உணர்வு பூர்வமாக நீங்கள் எவ்வளவு நடத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஆமாம் நாங்கள் வந்து முழுமையாக உணர்வு பூர்வமானா எமோஷன்ஸ் தான் எங்களை வழி நடத்துது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிடுவோம், நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை. ஏன்னா உங்களுடைய உணர்வு பூர்வம் மாத்திரம் நீங்கள் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ்னால் நீங்கள் வந்து வழிநடத்தப்படக்கூடாது, தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். இல்லை நான் வந்து உணர்வுகளுக்கே மரியாதை கொடுக்கறதே கிடையாது, நான் முழுக்க முழுக்க என்னுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து சரியான முறையில் இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய உணர்வுகள் வந்து நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறேன், அதன் மூலமாய் தேவனை அறிந்து கொள்கிறேன், அதில் என்னுடைய உணர்வுகள் சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் மேலோங்கி வரக்கூடிய காரியமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் என்னென்னா இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறவங்க அதற்கேற்றாற்போல் வாழாத ஒரு பெரிய நிலையை பார்க்குறோம். பெரிய ஊழியர்கள் இல்லை மிகப்பெரிய ஊழியங்கள் என்று சொல்லக்கூடியதே இன்றைக்கு ஒரு மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம வந்து அது நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய சாட்சியையே கெடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறத நம்ம நிறையா பார்க்குறோம். ஒரு பெருசாக ஒருத்தவங்க வர்றாங்க, நல்லா பெருசாக வருது அந்த மினிஸ்ட்ரின்னு சொல்லி நினைக்கிறோம். பார்த்தா அதற்கு பின்பாக வரக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வாழ வேண்டும், வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும்? ஏன்னா எபிரேயருக்கு எழுதும்போது எபிரேயர் 13:7 சொல்லும்போது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒருத்தர் எப்படி ஓடினார் என்பது மாத்திரமில்லை, அவர் எப்படி முடித்தாருன்னு நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் ஓடினவர் ஓடி எப்படி முடித்தார், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருங்க அப்படிங்கிறத நமக்கு இங்கே எபிரேயர் 13 ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏன்னா ஆரம்பிக்கிறது நல்லா ஆரம்பித்தாலும் முடிவு எப்படி முடிக்கிறோன்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கிறவங்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது நிறைய பார்ப்பீங்க. நிறையா நீங்கள் இந்த நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனால் அதற்கு பின்பாக முடிவு மோசமாக இருக்கிறது. ஆனால் வேத வசனத்தில் சொன்னால் ஆரம்பம் அற்பாக இருக்கணும், முடிவு நல்லா இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் நம்ம இதில் பார்த்தோம்னா இது ரிவர்ஸில் இருக்குது, இது மாறுபாடாக இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். தாவீதை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலநடவடிக்கை 13:36 தாவீதை பற்றி சொல்லும்போது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். என்ன, தன்னுடைய காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு தன்னுடைய காலம் முழுவதும் தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய ஒரு காரியமாக ஓடி முடித்ததை நம்ம பார்க்குறோம். அதனால தான் பவுல் தேவ ஆவியினால் எழுதும்போது 1 Corinthians 9 தான் எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறார். 1 Corinthians 9:24 பார்த்தீங்கன்னா, பந்தயச்சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என்ன, உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? நீங்கள் முடித்து அங்கு பந்தய பொருளை வாங்கக்கூடியதாய் உங்கள் ஓட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே எப்படி மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துவேன். என்ன சொல்கிறாரு? நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? நான் அதற்கு கீழ்ப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு நம்ம இதில் வந்து நம்ம சர்ச்சில் இவ்வளோ பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம்? எதுக்காக வேத வசனத்தை இவ்வளோ தூரம் எடுத்து பிரயச்சத்தை எடுத்து சொல்லி கொடுக்குறோம்? எதுக்காக நம்ம இவ்வளோ ஒவ்வொரு வசனத்தையும் உட்காந்து ஆராய்ந்து அதை புரிஞ்சு கொண்டு யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்குறோம்? என்ன சரித்திர பின்னணிங்கிறத பார்க்குறோம்? எதற்காக நம்ம தியாலஜிக்கல் என்று சொல்லக்கூடியதாய் கர்த்தத்துவங்களை குறித்து கற்றுக்கொள்கிறோம்? எதுக்காக? ஸோ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், எதுக்காக? நம்மளும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ரெட்டத்தனே ஆசீர்வதிப்பார், 7 மடங்கு ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுத்தான், உபாம 1:17 சொல்லவோ 1000 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு வரும், உனக்கு என்ன வேணுமோ இயேசு கிறிஸ்து கொடுப்பாருன்னு சொல்லாமல் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, என்ன தியாலஜி என்று சொல்லக்கூடியதா? ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்லே பேசிக் தியாலஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்குறோம், நம்ம வேத வசனங்களை போதிச்சு கொடுக்குறோம். எதற்காக? என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் வேத வசனத்தையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சபைக்கு எழுதப்படக்கூடிய நிருபங்கள் எல்லாமே என்ன சொல்லி கொடுக்குன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் எழுதக்கூடிய எல்லா நிருபங்கள்லையும் பார்த்தீங்கன்னா முதலாவது அங்கு தியாலஜி தான் சொல்லி கொடுப்பார். கர்த்தத்துவங்கள் என்ன, கர்த்தர் யார், கர்த்தர் எதற்காக வந்தார், என்ன கர்த்தர் செய்கிறார் என்பதை காரியங்களை குறித்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து விட்டு, இந்த தியாலஜிக்களெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால இந்த கர்த்தத்துவங்களை அறிந்த நீங்கள் எப்படி வாழணும், அதாவது உங்களுடைய ஃபவுண்டேஷன் எதில் இருக்கணும், உணர்வுகளில் இருக்கக்கூடாது, உங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் எமோஷன்ஸில் இருக்கக்கூடாது, உங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் எதில் இருக்கணும், தியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கணும், கர்த்தத்துவங்களை கர்த்தர் யார் என்று சொல்லக்கூடிய அதில் உங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கணும், அதிலிருந்து உங்கள் வாழ்க்கை வாழணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்பார். நீங்கள் ரோமர் திருப்புங்க, ரோமரில் பாருங்கள், முதல் 11 அதிகாரங்கள், எவ்வளோ அதிகாரம்? மொத்தம் ரோமர் புஸ்தகம் 16 அதிகாரம், 16வது அதிகாரம் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறார், சரியா? எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறார். ஆனால் அப்போ 15 அதிகாரம்னு எடுத்துக்கொள்ளுங்க, 15 அதிகாரத்தில் 11 அதிகாரங்கள் என்ன சொல்கிறாருன்னா தியாலஜி தான் சொல்கிறார். யார் கர்த்தர், யார், எப்படி அவர் வந்து எப்படி வந்து யூதர்கள் எப்படி நீதிமான் இல்லை, எப்படி யாருமே நீதிமான் இல்லை, எப்படி ஆபிரகாம் அழைச்சார், எப்படி ஒரு நீதியை கொடுத்தாரு, எப்படி இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சாரு, எப்படி ஆதாம் மூலம் பாவம் வந்தது, எப்படி 2ஆம் ஆதாம் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு மீட்பு உண்டானது, அப்போ எப்படி நம்ம பாவத்துக்கு அடிமைத்தனமாக இருந்தவங்களை எப்படி பாவத்தினுடைய அடிமையத்திலிருந்து விடுதலை பண்ணார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலுடைய கடந்த காலம் என்ன, இஸ்ரவேலுடைய நிகழ்காலம் என்ன, இஸ்ரவேலுடைய எதிர்காலம் என்ன, இதிலிருந்து நம்ம என்ன தேவனை குறித்து கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு 12வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? அப்படி இருக்க சகோதரரே, என்ன இப்படி இதெல்லாம் சொல்லி வந்திருக்கேன், அதனால சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. என்ன 11 அதிகாரங்களில் தியாலஜி சொல்லி கொடுக்குறாரு. என்ன கர்த்தத்துவம்னா என்ன, கர்த்தர் யார், மனுஷன் யார், பாவம் என்ன, பாவத்தினுடைய அடிமைத்தனம் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மீட்பை பெற்ற நீங்கள் எப்படி வாழணும். 12, 13, 14 4 அதிகாரங்கள் 15 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் எப்படி வாழணும், ஒரு பூமியில் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறவங்க எப்படி வாழணும், அதுக்கு அடிப்படை என்ன, முதல் 11 அதிகாரங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தத்துவத்தை அறிந்து கொள்ளாத போது, கர்த்தர் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத தெரியாமல் உங்களால் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப என்னன்னா உங்களுடைய விசுவாசம் உணர்வுகள்ல இருக்கக்கூடாது, உங்களுடைய விசுவாசம் உணர்ச்சி பூர்வமா இருக்கக்கூடாது, உங்க விசுவாசம் பாடல்ல இருக்கக்கூடாது, உங்க விசுவாசம் நடனத்தில் இருக்கக்கூடாது, உங்க விசுவாசம் வேற எதுலையும் இருக்கக்கூடாது. தேவன் யார் என்பதுல மிகவும் ஸ்ட்ராங்கா அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கும்போது தான் நீங்கள் உங்களை கடைசி வரை பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா நிறைய ஆரம்பிக்கிறவங்க முடிக்காமல் போகிறது காரணம் என்னென்னா அவர்கள் தேவனை குறித்த ஒரு ஞானம் இல்லாதது தான். எவ்வளவு பேர் முழு வேத புஸ்தகத்தையும் வாசித்து அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சு கொண்டவங்க இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். எவ்வளோ பேர் அதற்கான பிரயச்சித்தம் எடுக்கிறோம்? எத்தனை பேர் எனக்கு தெரியல. இன்னும் நம்ம சபையிலே எவ்வளோ பேர் நீங்கள் இன்னும் ஒரு செய்தின்னு சொன்னால் ஒரு நோட்டு புஸ்தகம் எடுத்து பேனா உட்காச்சு உட்காந்து எழுதி அதற்கு பின்பாக உட்காந்து அந்த வசனங்களை வாசித்து அது என்ன ஏதுங்கிறத எவ்வளவு பேர் பிரயச்சித்தை எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அருமையானவர் நன்றாக சிந்திங்க. ஏன்னா உங்களுடைய விசுவாசம் ஏபிரகாமனுடைய பிரசங்கத்தில் இருக்கக்கூடாது, உங்களுடைய விசுவாசம் எந்த ஒரு ஊழியர்களை பிரசங்க இதில் இருக்கக்கூடாது, உங்களுடைய விசுவாசம் தேவன் யார் என்பதில் இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? கர்த்தத்துவங்கள் வேணும், அதுக்கு தியாலஜி தெரியணும், அது என்ன தெரியணும், என்னங்கிறது அடிப்படை தெரியணும். ரோமர் காட்டினா அடுத்து கலாத்தியர் இருக்குவாங்க. நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடி டீட்டெயிலாக பார்த்தோம். கலாத்தியரில் முதல் 4 அதிகாரங்கள், 1, 2, 3, 4 அதிகாரம், மொத்தமே 6 அதிகாரம் தான். 4 அதிகாரத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாரு? தியாலஜி தான் சொல்லி கொடுக்குறாரு. தான் யார், எப்படி கலாத்திய பகுதியில் போய் ஊழியம் பார்த்தேன், கர்த்தர் என்னை எப்படி கூப்பிட்டாரு, எங்கே நமக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்குது, நான் எப்படி ஆபிரகாம் அழைச்சார், எப்படி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எப்படி 2 பிள்ளைங்க வந்தது, எப்படி ஒன்று அடிமைத்தனமாக இருந்தது, எப்படி ஒன்று விடுதலை சுதந்திரத்தினுடைய பிள்ளையாக இருந்தது, நம்ம யார் எல்லாம் சொல்லிட்டு 5வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்கள். கலாத்தியர் 5:1 பாருங்கள். ஆனபடியினாலே என்ன, இதுவரைக்கும் 4 அதிகாரம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? தியாலஜிக்கலாக என்னென்ன கர்த்தத்துவங்கள், தேவன் யார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். என்ன, இதுவரைக்கும் நீங்கள் இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை செய்யப்பட்டீங்க, அதனால நீங்கள் ஒரு சுயாதீன நிலையில் நின்று எப்படி வாழணும், எப்படி நீங்கள் அன்புல நடக்கணும், எப்படி ஆவியின் கனிகளை கொடுக்கணும், எப்படி ஒரு பாவம் செய்கிற ஒரு ஆளை திருத்தணும், எப்படி நம்ம சபையில் உள்ள மக்களுக்கு நம்ம விசுவாச குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும், எப்படி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும், இது எல்லாம் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று என்ன ஆண்டவர் செய்தார், அதனால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம் கலாத்தியருக்கு சொன்னாரா? அடுத்து எபேசியருக்கு வாங்க. அதுக்கு அடுத்த புஸ்தகம் எபேசியரில் அதுவும் 6 அதிகாரம், 3 அதிகாரம், முதல் 3 அதிகாரங்கள் என்ன சொல்லி கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக மரித்தார், எங்கே இருக்கிறார், உங்களை எப்படி உயிரோடு எழுப்பினார், நீங்கள் எப்படி அவருடைய அன்பில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, எப்படி அவருடைய ஞானத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 4வது அதிகாரத்தில் 1வது வசனம் என்ன சொல்கிறாரு? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. எப்படி? ஹலோ, நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், அதனால உங்களை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து. எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு? எப்படி ஒற்றுமையில் நடக்கிறது, எப்படி அன்பில் நடக்கிறது, எப்படி ஞானத்தில் நடக்கிறது, எப்படி வெளிச்சத்தில் நடக்கிறது, எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக நடக்கிறது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, எப்படி ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கிறது. என்ன, முதல் 3 அதிகாரங்கள் தேவன் செய்தது என்ன, எப்படி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை தலையாக்கினார், அவருக்கு கீழே சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க, அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க என்கிற சொல்லக்கூடிய தியாலஜிக்கல் பாயிண்ட் பூரா சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு? அதனால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடங்க. ரோமருக்கு எழுதும்போது 11 அதிகாரங்கள் தியாலஜி எழுதுகிறாரு, கலாத்தியருக்கு எழுதும்போது 4 அதிகாரங்கள் தியாலஜி எழுதுகிறாரு, எபேசு சபைக்கு எழுதும்போது 3 அதிகாரம் எழுதுகிறாரு, அடுத்து பிலிப்பியர். இப்போ நம்ம பிலிப்பியர் பைபிள் ஸ்டடி பார்த்துட்டு இருக்கோம். 4வது அதிகாரம் வந்திருக்கோம். முதல் 3 அதிகாரம் என்ன பார்த்தோம்? முதல் 3 அதிகாரங்களும் தியாலஜிக்கல் பாயிண்ட். கர்த்தத்துவம் என்ன, கர்த்தர் என்பது யார், இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன செஞ்சார், எப்படி தேவன் தன்னுடைய மீட்பை கொண்டு வந்தார், நான் எப்படி அவரை அறிந்து கொண்டேன், அவர் எப்படி அவர் அறிகிற அறிவுக்கு முன்பாக இது எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறாரு? ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமான பிரியமானவரிலே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எப்படி தேவனுக்குள்ள நிலைத்திருக்கணும்னு சொல்லி கடைசி அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறார். 3 அதிகாரங்கள் என்ன சொல்கிறாரு? தேவன் யார் என்ற கர்த்தத்துவங்களை சொல்லி கொடுத்துட்டு இப்போது நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அடுத்து கொலோசியருக்கு வாங்க. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர். கொலோசியர் மொத்தமே 4 அதிகாரம். முதல் 2 அதிகாரங்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யார், கிறிஸ்து நமக்குள்ள யார், இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்சபிளாக மாற்றி நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி கிறிஸ்து உயிர் தெழுந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாங்க? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்ன, நீ பரலோக காரியங்களை தேடு. என்ன ஒரு அருமையாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. முதல் 2 அதிகாரங்கள் கர்த்தத்துவங்களை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீங்கள் மேலானவைகளை தேடுங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது. அப்போ என்ன, ரோமருக்கு எழுதும்போது 11 அதிகாரங்கள் தியாலஜி எழுதுகிறாரு, கலாத்தியருக்கு எழுதும்போது 4 அதிகாரங்கள் தியாலஜி எழுதுகிறாரு, எபேசியருக்கு எழுதும்போது 3 அதிகாரங்கள் தியாலஜி எழுதுகிறாரு, கொலோசியருக்கு எழுதும்போது 2 அதிகாரம் எழுதுகிறாரு. அப்போ என்னென்னா, ஒவ்வொரு சபைக்கும் எழுதும்போதும் முதலாவது உங்களுடைய ஃபவுண்டேஷன், உங்களுடைய அடிப்படை, உங்களுடைய அஸ்திபாரம், உங்களுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் என்று சொல்வது எதில் இருக்கணும்? தேவனை குறித்த ஞானத்திலும் தேவன் யார் என்பதிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் சொல்லி கொடுத்துட்டு தான் அடுத்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நாம் வழி நடத்தப்படுவது உணர்வு பூர்வமாக இல்லை, உணர்ச்சிகள் சம்பந்தமாக இல்லை, எமோஷன்ஸில் இல்லை, தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு அதனால் நாம் வழி நடத்தப்படக்கூடிய மக்களாக இருக்கணும். எபிரேயரில் 13வது அதிகாரத்தில் 7வது வசனம் பார்த்தேன். நீங்கள் பாருங்கள், எபிரேயர் புஸ்தகம் மொத்தம் 13 அதிகாரம். எபிரேயரில் 13 அதிகாரத்தில் 11 அதிகாரங்கள், எத்தனை? 11 அதிகாரங்கள் என்ன சொல்லி கொடுக்குறாரு? தியாலஜி தான் சொல்லி கொடுக்குறாரு. 11 அதிகாரமும் நீங்கள் தயவு செய்து பூரா உட்காந்து நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் போய் உங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள். 13 அதிகாரத்தில் 11 அதிகாரம் தியாலஜி சொல்லிவிட்டு 12வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள்? ஆகையால், என்ன ஆகையால், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எப்படி அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று அடுத்த 2 அதிகாரங்களில் சொல்லி கொடுக்குறார். அப்போ நீங்கள் உங்களை கேள்வி கேளுங்க, நீங்கள் எந்த அடிப்படையில் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிறீங்க? நம்ம என்ன தெரியுமா பார்க்குறோம்? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார். நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போதே அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா நம்ம கையில் பைபிள் கொடுத்துருக்கிறாரா? சரி அண்ணே, எனக்கு தமிழ் பேச தெரியும், தமிழ் வாசிக்க தெரியும், தமிழ் பைபிள் படிங்க. அண்ணே, எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, இங்கிலீஷ் பைபிள் படிங்க. ஏதாவது ஒரு பைபிள் உங்களுக்கு உங்கள் என்ன லாங்குவேஜ், நீங்கள் என்ன மொழி பேசுவீங்களோ அந்த மொழியில் பைபிள் இருக்கா? சரி, அந்த பைபிளை கற்றுக்கொள்வதற்கு நம்ம தமிழ் பேசுகிறோம், தமிழ் பைபிளில் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்னென்ன விளக்க வேணும், எங்கெங்கே வசனத்துக்கு விளக்க வேணும், நீங்கள் நம்ம யூடியூப் சேனல்லே போய் பாருங்கள். ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் இருக்குது. எந்த காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் புரியல, இல்லை ஒரு வசனம் புரியல, அதுக்கு விளக்கம் இருக்குது. ஒவ்வொரு தனித்தனி வசனத்திற்கும் நீங்கள் இந்த இப்போ நம்ம டெய்லி டிவோஷன் ரன் பண்ணுற சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவானில் 16 அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ இருக்குது. அந்த வசனம் என்ன, அந்த வசனம் என்ன சொல்லுது, அதனுடைய பொருள் என்ன, அதை நம்ம எப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். கலாத்தியருக்கு இருக்குது, எபேசியருக்கு இருக்குது, பிலிப்பியருக்கு இருக்குது, கொலோசேருக்கு இருக்குது, 1 பேதுரு இருக்குது, 2 பேதுரு இருக்குது. தினசரி 2 வசனம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கொள்ளுன்னா நான் நம்ம இதுக்காக சொல்ல நம்ம சபையினுடைய நம்ம வெப்சைட்டில் நம்மளுடைய சேனல்லையே அவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது சாக்கு சொல்லலாமா, எனக்கு இந்த வசனம் புரியலன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஏன்னா வேத வசனம் தெளிவாக எடுத்து காட்டுதான். ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும் போதும் ஒவ்வொரு சபைக்கும் நல்ல தியாலஜியை சொல்லி கொடுத்துட்டு இதுதான் கர்த்தத்துவம், இதுதான் கர்த்தர் இதைத்தான் செய்கிறாரு, இதைத்தான் செஞ்சார், இதைத்தான் நிறைவேற்றி முடித்தார் என்பதை சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் இப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அதையும் கேட்டுட்டு அதையும் படிச்சுட்டு நம்ம பின்பற்றாமல் நம்ம உணர்வு பூர்வமாக உணர்ச்சியாக இன்றைக்கும் எமோஷனை கிண்டில் பண்ணக்கூடியதாக உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தக்கூடியதா, இல்லை உங்களை அப்படியே குதுகலிக்கக்கூடிய ஒரு செய்தியை மட்டும்தான் கேட்பேன்னு சொல்லி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை குற்றம் சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். உங்களில் யாருக்கு நீங்கள் ஏதாவது புரியல, ஏதாவது தெரியலன்னு நீங்கள் வேறு யாரையாவது சொல்ல முடியுமா? யாரும் எதுவுமே சாக்கு சொல்லவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம வாழுகிற நாட்களை மாதிரி ஒரு வசந்தமான சந்தோஷமான நாள் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன வசனம் தெரியணும், என்ன கர்த்தத்துவம் தெரியணும். நான் சொன்னது போல் தியாலஜிக்கலாக நீங்கள் பேசிக் தியாலஜி என்று சொல்லக்கூடியதில் எவ்வளவு பேசிக் தியாலஜி சொல்லி கொடுத்துருக்கோம். அழைப்புன்னா என்ன, மீட்புன்னா என்ன, தத்தெடுக்கிறதுனா என்ன, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன, 2ஆம் வருகையை குறித்த செய்தி வேணுமா, உங்களுடைய குடும்பத்தை நடத்துவது எப்படின்னு வேணுமா, உங்களுடைய பொருளாதாரத்தை வழிநடத்துறது எப்படின்னு வேணுமா, இல்லை ஒரு தாவீதுனுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும் தெரியணுமா, யோசேப்புடைய வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்கொள்ளும், எல்லா செய்திகளையும் எல்லா நோட்ஸோடு நம்ம இலவசமாக ஏன் கொடுக்குறோம்? எனக்கு அருமையானதில் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நடத்தணும் தான். அப்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? எல்லா சபைகளுக்கும் சொன்னது போல் எல்லா சபைகளுக்கும் கேட்டது போல் முதல்ல நம்மளுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படணும். நம்முடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்பட வேணும். ஏன்னா நீங்கள் என்னைக்கு இந்த வேத ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய பைபிள் ஸ்டடியில் உட்காந்து நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளலையோ நீங்கள் வழி விலகி போயிடுவீங்க. நீங்கள் இந்த நல்ல சர்வே எடுத்திருக்காங்க, சர்வேயில் நல்லா முடிவு எடுத்திருக்காங்க. என் சர்வேயில் எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணி 2-3 தலைமுறை எடுத்திருக்கிறாங்க. எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு சபையில் ஞாயிற்றுக்கிழமை தவிர பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டு பைபிளை படிக்கக்கூடியதை உட்காந்து யாரெல்லாம் கற்றுக்கொண்டாங்களோ அவங்களுடைய அடுத்த தலைமுறை தேவனை பின்பற்றுவதாக இருந்தது. யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்துட்டு போனாங்களோ அவங்களுடைய அடுத்த தலைமுறை தேவனை பின்பற்றவில்லை. நீங்கள் நல்ல க்ளீனாக பர்னா என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து அழகாக தெளிவாக சர்வே எடுத்து 3 தலைமுறைகள் எடுத்து போட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன தான் ரிசர்ச் கொடுத்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? 9 மணிக்கு சர்வீஸா, எப்படியும் ஒரு 40 நிமிஷம் 35 நிமிஷம் 40 நிமிஷம் பாட்டு பாடுவாங்க, 9:15 போவோம். சிந்திச்சு பாருங்கள். இல்லை பைபிள் ஸ்டடி இருக்கா, பைபிள் ஸ்டடி வேணாம், ஏதாவது செர்மன் மட்டும் கேட்டுக்கிடுவோம். இப்போ நமக்கே எத்தனை பேர் லெட்டர் எழுதுகிறாங்க, அண்ணே 45 நிமிஷம் ஜாஸ்தினே, 15 நிமிஷம் போடுங்கண்ணே, 10 நிமிஷம் போடுங்கண்ணேன்னு எவ்வளோ பேர் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதே இது ஒரு கிரிக்கெட் மேட்சோ இல்லை ஒரு சினிமாவோ இல்லை ஒரு ட்ராமாவோ இல்லை ஒரு சீரியலோ பார்க்குறதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை எங்கேயாவது ஒருத்தன் டிஸ்கவுண்டில் ஏதாவது கொடுக்குறான்னா போய் 1 மணி நேரம் வரிசையில் நிற்கிறதுக்கும் பயம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குன்னா போய் நம்மளும் காசு கொடுத்து தான் சாப்பிட போகிறோம், இருந்தாலும் போய் 1.5 மணி நேரம் க்யூவில் நின்று சாப்பிட்டுட்டு வந்தோன்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. ஹலோ, நான் உங்களை குற்றம் சொல்கிறக்காக சொல்லலை. ஏன்னா நம்ம எதை தேடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படை என்னன்னா, தேவன் யார் என்பதை தெரியாமல் இன்னைக்கு உணர்ச்சி பூர்வமாக உணர்வுகளை மாத்திரம் வைத்து கொண்டு வாழுகிற தலைவர்களும் மக்களும் இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவம் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்குது. மிகவும் வேதனையானதாய், மிகவும் கேலிக்குரியதாய், நாம் அற்பமாய் எண்ணப்படுவதற்கு காரணம், இன்றைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க தங்களுடைய தேவனுடைய போதனையின் கீழ் தங்களுடைய வாழ்க்கையை அமைக்காதனால தான் நம்ம இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளுடைய அடிப்படை தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், அந்த கர்த்தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கணுமே ஒழிய உணர்வு பூர்வங்களையும் உணர்ச்சிகளை கிளர்ச்சி பண்ணக்கூடிய காரியங்களில் இருக்கவே கூடாது. அது இருந்ததுன்னா நீங்கள் தடுமாறி போயிடுவீங்க. பவுல் எச்சரிச்சாரா? பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, தன்னையே சொல்கிறாரு. 1 Corinthians 9:27 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே போய்விடாதபடிக்கு என்ன பண்ணுறேன், என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று சொல்லக்கூடியதான். சரி, நான் இன்றைக்கு நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 1 அல்லது 2 காரியங்கள் சொல்லி கொடுக்குறேன். சரியா? முதலாவது, என்னை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய காரியம், மிகவும் மோசமான காரியம், நம்ம கிறிஸ்தவர்கள் அழுத்துகிற காரியம் என்னென்னா பெருமை. பெருமை தான் மிகவும் ஒரு மோசமான காரியம். வேறு எல்லாத்தையும் காட்டிலும், மீதி நமக்கு இருக்கக்கூடிய மீதி எல்லா இது காட்டிலும் பெருமை தான் நம்மளை ரொம்ப கீழே தள்ளக்கூடியது. ஏன்னா பெருமையை நம்ம ஒருத்தரால் தான் கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. மற்றவங்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு நம்மளே ஏமாற்றக்கூடியது இந்த பெருமையில் தான். நான் முதலாவது ஒரு ராஜாவை எடுத்து சொல்கிறேன். உசியா ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, 2 நாளாகவும் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் இருக்குது. உசியா ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன வந்தார்னா, யூதாவில் 3வது ராஜா. இவர் 52 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். கிறிஸ்துவுக்கு முன்பாக 792லேருந்து 750 வரைக்கும், 740 வரைக்கும், 792லேருந்து 740 வரைக்கும் 52 வருடங்கள். மனேசாவுக்கு அப்புறம், மனேசா 55 வருஷம் இருந்தார். இவர் தான் 52 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணவர். இவர் எப்படியெல்லாம் சிறந்தவராக இருந்தார், எப்படி இருந்தாருங்கிறத நம்ம அவருடைய வாழ்க்கையில் நல்லா பார்க்க முடியும். அவர் எவ்வளவு சிறப்பான இருந்தவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 நாளாகவும் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 4-5, 4-5, 2 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் பிறகு அதுக்கப்புறம் 2 Chronicles 26 நீங்கள் பிறகு வீட்டில் எடுத்து வாசிச்சுக்கோங்க. சரியா? அவன், அதாவது உசியா, தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, எப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஒரு அருமையான வசனம். அவன் எப்பெல்லாம் கர்த்தரை தேடி கர்த்தருக்குரிய காரியங்களை செஞ்சானோ, அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணார், அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார். அப்போ நீங்கள் யோசிங்க, ஒரு மனிதனுடைய முக்கிய ஒரு பிரதானமான நோக்கம் என்ன? வாட் இஸ் அ மேன்ஸ் சீஃப் எண்ட்? என்ன? வேற ஒன்றுமே இல்லை. டு க்ளோரிஃபை காட் அண்ட் டு என்ஜாய் ஹிம் ஃபார் எவர். என்ன? தேவனை மகிமைப்படுத்தி அவரோடு அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதா மனிதன் படைக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கத்தினுடைய அழைப்பு என்பது நமக்கு தெரியும். அதை இங்கே உசியா ராஜாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவரை மாதிரி ஒரு அருமையாக நல்லா ஃப்ளரிஷ் ஆகி நல்ல ஒரு செல்வ செழிப்போட போர் சேவகர்களை வைத்து ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வெற்றி சிறந்த ஒரு ஆளை உங்களால் பார்க்க முடியாது. அவ்வளவு அருமையாக வெற்றி சிறந்தவராக ரொம்ப தேவனை தேடினதுனால கர்த்தர் என்ன பண்ணார், உசியராஜாவினுடைய காலத்தில் அவ்வளவு அருமையாக உசியாவை ஆசீர்வதித்து அதன் மூலமாய் தேவன் அவனுடைய காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ண காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. முதல் 15 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு பிரதானமாக இருக்கும், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு வாழ்ந்த ஒரு ராஜா. ஆனால் என்ன நடக்குது? 16வது வசனத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் 26:16. அவன் பலப்பட்ட போது, யார்? உசிய ராஜா நல்லா பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, என்ன மனம் மேட்டிமையாகி, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து. என்ன வருது? முதல்ல மன மேட்டிமை. நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள், நான் பெரிய ஆளுன்னு என்ன என்னைக்கு உங்களுக்கு வந்துச்சோ அன்னைக்கு உங்கள் அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது யாராக இருந்தாலும் சரி. ஆர் யூ வில்லிங் டு பி நோபடி? இதுதான் கேள்வி, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் உங்களை நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக நடத்துவதற்கு நீங்கள் தயாராக, மற்றவங்களை விடுங்க, நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக வேலை பார்க்குறீங்களா? உங்களுக்கு என்ன, நமக்கு எல்லாருக்கும் என்ன மேட்டிமை, மன மேட்டிமை. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொண்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் உங்களை சோதிச்சு கொண்டே இருக்கணும். ஆனால் எனக்கு இல்லைனே, சும்மா சாதாரண நாள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீட்டுக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்க, வீட்டில் ஒரு 5-6 ஃபேமிலி இருக்கிறாங்க. நீங்கள் வர்றீங்க, வந்த உடனே உங்களை வந்து அண்ணே வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிரதானமாக ஒரு முதல்ல ஒரு இடத்த கொடுத்து என்ன குடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் முன்னாடி கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சே நம்மளை நல்லா கௌரவப்படுத்தினாங்கன்னு. சரி, மறுபடியும் ஒரு மாதம் கழித்து நடக்குது, அதே மாதிரி இருக்குது. நீங்கள் போகிறீங்க, ஏற்கனவே கூப்பிட்டவர் உங்களுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. நீங்கள் வந்து வாங்க வாங்க பிரதர், இந்த உட்காருங்க, இந்த ஒரு நிமிஷம் நான் அவசரமாக இருக்கேன், நீங்கள் உட்காருங்க, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் அந்த வீட்டில் அன்றைக்கி எப்படி இருப்பீங்க? ரொம்ப யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் வந்து ஐ டிசர்வ், எனக்கு நான் இந்த மாதிரி ஆள், எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்கள் என்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை கூட்டி வைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்குள்ள மன மேட்டிமை வந்துருச்சுன்னு அர்த்தம். மன மேட்டிமை, நான் ஒரு ஆள், நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா வரும்? முதல் நடக்கிறது பாருங்கள், தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து. முதல்ல என்ன தெரியுமா செய்வீங்க? கர்த்தருக்கு விரோதமாக தான் பாவம் பண்ணுவீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அது எல்லா விஷயமாக, எந்த விஷயமாக இருக்கட்டும். உங்கள் நீங்கள் அண்ணே நான் வந்து எதுவுமே சரி, நான் ஊழியுமே பார்க்குறது இல்லைண்ணே, நான் வீட்டில் தானே இருக்கிறேன். ஆமாம், சாம்பார் வைக்கிறீங்கள, நான் சாம்பார் வச்சேன்னா, நான் காய் வச்சேன்னா, நான் கூட்டு வச்சேன்னா, என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் என்னைக்கு வந்து உங்களுடைய காரியங்களை குறித்து பெருமை பேசுகிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா தேவனுக்கு எதிராக விரோதம் பண்ணியே தீர்வீங்க, விடவே மாட்டீங்க, கண்டிப்பாக நிச்சயமாக வரும். இப்போ எரேமியா இது உசியா ராஜா என்ன பண்ணுறாரு? நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு என்ன வந்துடுது? எல்லாம் வந்து நல்ல செல்வ செழிப்பாட நான் நல்லா பலப்பட்டு விட்டேன் அப்படின்ன உடனே மனமேட்டிமை வந்து கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். தனக்கு கொடுக்கப்படாத வேலையை செய்கிறது இந்த மனமேட்டிமை கொண்டு வந்து விட்டுரும். உங்களால் உங்களுக்கு என்ன அழைக்கப்பட்டிருக்கிறோ அந்த வேலையை செய்யாமல் அடுத்தால் வேலையை செய்வீங்க. மேட்டிமை வந்துட்டாலே நீங்கள் இதைத்தான் செய்வீங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா ராஜாவினுடைய வேலையை மட்டும்தான் பார்க்கணும், ஆசாரியன் ஆசாரியனுடைய வேலையை மட்டும்தான் பார்க்கணும், ரெண்டும் சேஞ்ச் பண்ணி பண்ணக்கூடாது. ஒரு ராஜா ஆசாரியனுடைய ஊழியமாகிய பலிபீடத்தில் கொண்டு போய் பலி செலுத்துறதுங்கிறது தப்பு, செய்யக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறாரு? பிரவேசிக்கிறார். சரியா? பாருங்கள் 17வது வசனம், ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று. எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்கள். நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, கூஜாவாக இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு எதிராக வேலை பார்க்குறன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை ஆண்டவர் அங்கேயும் வச்சிருக்கிறார். ஒரு மனமேட்டிமை அவன் தப்பு பண்ண போகும்போது அதை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவன் வச்சிருப்பார். அதனால தான் எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு, நீங்கள் செய்கிற காரியத்துக்கு எதிராக கேள்விக்கூடிய நல்ல நண்பர்களை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற காரியத்துக்கு எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள வெட்டி விடாதீங்க. நீங்கள் சொல்கிற காரியத்துக்கு எதிராக கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ கடுப்பு வரும், ஒரு சில நேரத்தில் கோபம் வரும், ஆனாலும் அதெல்லாம் காட்டிக்கக்கூடாது. சரி, ரைட்டு, அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பொறுமையாக. அப்படியே இல்லைன்னாலும் அவங்க கேட்குறது சரியாக இல்லையான்னு ஆலோசித்து நீங்கள் உங்கள் வழியை திருத்திக்கணுமே ஒழிய ஆளை மாற்றக்கூடாது. நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல ஆவிக்குரிய மக்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களை கண்டிக்கக்கூடிய மக்களாக பக்கத்தில் வைங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போடுற கைத்தடிகளோடு இருக்கவே இருக்காதீங்க. நிறைய ஊழியக்காரர்களை கெடுத்தது, நிறைய நல்ல தேவ மனிதர்களை கெடுத்தது இந்த ஆமாஞ்சாமி போடுற கைத்தடிகள் தான். அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி, பாஸ்டர் பாஸ்டர்ன்னு சொல்லி போட்டு போட்டு கரியல்லி போட்டு குழியில் தள்ளி விட்ட ஆளுங்க ஜாஸ்தி. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நீங்கள் சொல்கிறது சரி, நீங்கள் செய்கிறது இது சரியானு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஆள் இருந்தால் அப்படி ஆளை உங்கள் பக்கத்தில் இன்னும் பக்கமாக சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. அண்ணே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொன்னாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியம் என்ன சொல்கிறான் பாருங்கள். அவன் உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே எப்படி ராஜாவேன்னு சொல்லலை, எப்படி ராஜாவேன்னு சொல்லலை, உசியாவே. என்ன வந்திருக்கணும்? உசியாக்கு மனத்தால் வந்திருக்கணுமா, கோபம் வந்திருக்கணுமா? கரெக்டு, கோபம் தான் வந்துச்சு அவருக்கு. உசியாவே, என்ன நீ உசியாவேன்னு கேட்குறியாடா, அதுதான் வந்துச்சு. உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாகலாபியாது என்றார்கள். இப்போ என்ன சொல்கிறாரு? தெளிவாக அசரியா என்ன சொல்கிறார்? ஆசாரியன் ராஜா, நீ ராஜ அழைப்பிற்கு அழைக்கப்பட்ட ஆளு, நீ கர்த்தருக்கு தூபம் காட்டக்கூடாது, போ வெளியே. உசியாவே இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஆசாரியரே தவறு, மன்னித்து கொள்ளுங்கள், நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் உள்ளே வந்துட்டேன், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கன்னு உசியா வந்திருந்தா நம்ம உசியா இன்னும் சிறப்பாக முடிச்சதாக படிச்சிருப்போம். ஆனால் உசியா என்ன பண்ணார்? அப்பொழுது 19வது வசனம், அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். ஒரு நிமிஷம் இப்போ உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். உங்களை யாராவது திருத்துறதுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருதா, இல்லை ஆண்டவர்கிட்ட போகிறீங்களா? ஹலோ, உங்களுக்கு மேட்டிமை இருக்கா இல்லையாங்கிறது இதில் கண்டுபிடிச்சிடலாம். யாராவது உங்களுக்கு எதிர்மாறான கருத்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் செய்வதை கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு பெரிய கேள்வி உங்களை கேளுங்க. கடைசியாக இப்போ ஒரு நிமிஷம் அப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படி ஒரு 10 செகண்ட் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி உங்களை திருத்தினவங்கள, இல்லை யாராவது சொன்னவங்கள நீங்கள் இன்னும் நண்பர்களாக வச்சுருக்கீங்களா, இல்லை வெட்டி விட்டீங்களா? இல்லை உங்கள் சகோதரனா கிறிஸ்தவ சகோதரனா வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி விட்டுட்டீங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்களேன். கேட்குறாரு, உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து, எப்படி மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். தன்னுடைய அழைப்பை தொலைந்தான், தன்னுடைய அதிகாரத்தை தொலைந்தான், தன்னுடைய இடத்தை தொலைந்தான், தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தான். கடைசியில் தனித்து விடப்பட்டவனாய், குஷ்டரோகம் என்பது பாவத்தை ஒப்பிடக்கூடியது. குஷ்டரோகியா ஒரு பாவியா தனித்து இருந்து அங்கேயே அழிந்து செத்து போனான். யாரு? அற்புதமா அழகா பிரதானமா ஆரம்பித்த உசியா மறுபடியும் 26வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் கர்த்தரை தேடினா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணார். மனமேட்டிமை வந்துச்சு, கர்த்தருக்கு எதிராக செஞ்சான், குஷ்டரோகம் பட்டு கடைசியில் ஒரு குஷ்டரோகியாக போனான். நீங்கள் பாருங்கள், இந்த மனமேட்டிமை எப்போ வரும் அப்படின்னா, உங்கள்கிட்ட செழிப்பு வரும்போது தான் வரும். செழிப்பு இல்லாத போது கிடையாது. ஓசியா 13வது அதிகாரம் 6வது வசனத்தில், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தேடினீங்க, நான் உங்களை நல்ல மேய்ச்சலான இடத்துக்கு கொண்டு போனேன், நல்ல மேய்ச்சல் கிடச்சது, நல்லா சாப்பிட்டீங்க, திருப்தியானீங்க. திருப்தியானதுனால உங்களுக்கு மேட்டிமை வந்துச்சு, அதனால் என்னைய மறந்துட்டீங்க. நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். நான் நிறைய சகோதரர்களை அறிவேன். ஒன்றுமே இல்லாத போது, வீசா இல்லை, வேலை இல்லை, கஷ்டமாக இருக்கும்போது ஆண்டவருக்கென்று அவ்வளவு அர்ப்பணிப்போடு இருந்த மக்களை நான் அறிவேன். கொஞ்சமாக சம்பளம் வாங்கி கொண்டு கொஞ்சமாக இருக்கும்போது ஆண்டவருக்குன்னு ஒரு வைராக்கியமாக தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி இருந்த அநேக சகோதரர்கள் அறிவேன். ஆனால் அவங்க வந்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஜாப் கிடைக்கிது, அதிகமாக காசு கிடைக்கிது, வீடு வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மேட்டிமை, அதுக்கப்புறம் பெருமை, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து தங்களுடைய அழைப்பையும் தங்களுடைய இடத்தையும் இழந்த அநேகரை நான் அறிவேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், உங்களை நீங்கள் எங்கே வச்சுருக்கிறீங்க, மற்றவங்களோட நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? தேவன் முன்னாடி நீங்கள் எப்பவும் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கு மிகுதி வரும்போது, உங்களுக்கு செல்வ செழிப்பு வரும்போது, உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்போது உங்களுக்குள்ள மேன்மை வருதா? அநேக ஊழியக்காரங்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள், நான் சைக்கிளில் வந்தேன், எனக்கு எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன குடிசையில் ஆரம்பித்தேன், கர்த்தர் அவ்வளோ வல்லமையாக பண்ண அப்படின்னு சொன்ன அந்த ஊழியக்காரரை இன்றைக்கி நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. அவர் பிஎம்டபிள்யூவில் தான் வருவார், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன்னா காசு கொடுக்கணும். என்ன ஒரு அவலமான நிலை! எவ்வளவு காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். சிந்திச்சு பாருங்கள், என்ன ஆச்சு? அதே ஆண்டவர் தானே அதே ஆண்டவர் தானே உங்களை அழைச்ச அதே ஆண்டவர் தானே. என்ன வருது? செல்வ செழிப்பு வருது. செல்வ செழிப்பு வந்தது மேட்டிமை வருது. மேட்டிமை வந்த உடனே பெருமை. பெருமை வந்த உடனே நான் எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன்னு சொல்லக்கூடியதா? எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப இந்த பேட்டர்ன் இந்த இதை நம்ம பார்த்து கொண்டே இருக்க முடியும். இந்த செல்வ செழிப்புனால் தங்களை செருக்காக்கி கொண்டு தேவனுக்கு எதிராக காரியம் பண்ணக்கூடியது. நீதிமொழிகள் 16:18 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகந்தை, மனமேட்டிமை. அதனால தான் மனத்தாழ்மை தேவை என்று சொல்லக்கூடியதாக நம்ம நிறைய மனத்தாழ்மையை குறித்து நிறைய பிரசங்கம் பார்த்துருக்கோம். என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் உங்களை நீங்களே மனத்தாழ்மையோடு நடத்த வேண்டிய ஒரு காரியம், ஒரு அவசியம் உண்டு. சாத்தான் எதுக்காக தள்ளப்பட்டான்? முதல் உலகத்திற்கு வெளியே பரலோகத்தில் நடந்த பாவம் என்ன? மேட்டிமை தானே, பெருமை தானே. பெருமைதான இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் அப்படிப்பட்ட காரியங்களில் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஏசாயா 14:12 பார்க்கிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில் வீழ வெட்டப்பட்டாயே. என்ன காரணம்? என்ன சொன்னான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடது புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டங்களை பர்வதத்தின் மேல் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். என கருமையானவர்களே, இந்த பெருமை, இந்த மன மேட்டிமை, அகந்த இதிலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாதுகாத்து கொள்கிறீங்க தயவு செய்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, என்னைக்கு நீங்கள் மன மேட்டிமையில், என்னைக்கு பெருமையிலையும் போகிறீங்களோ அப்பொழுது நீங்கள் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நமக்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த நாளில் நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னா இந்த தியாலஜி, இந்த கர்த்தத்துவம் என்பதை கற்றுக்கொள்ளாதனால உணர்ச்சி பூர்வமாக எல்லாரும் நீங்கள் சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் பெரிய ஆள், பாஸ்டர் நீங்கள் பெரிய ஆள், அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணா, அண்ணே நீங்கள் பாட்டு பாடுனா, அண்ணே நீங்கள் இது பண்ணினீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் தங்களுடைய அழைப்பை விட்டு விழுந்து போனதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு காரியம் மட்டும் சொல்லிடுறேன், இன்னும் ஒரு 10 குயிக்காக. ரெண்டாவது என்னென்னா பணம். பணம் ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக மாறிடுச்சு. இன்றைக்கு பணத்துக்கு, அதாவது இப்போ பணம் 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 பணம்னு அலையக்கூடிய மக்கள் அதிகமாகிட்டாங்க. குயிக்காக சொல்லி முடிக்கிறேன் ஒரு காரியம். நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஒரு ஆளை பார்க்குறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்க்குறோம். ரொம்ப நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அதில் 8வது அதிகாரம் 22வது வசனம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, அதாவது கிதியோன் பெரிய வெற்றி, மீதியானர்லாம் துரத்தி ஒரு வெற்றி பெற்று வந்ததுன்னு கிதியோனை நோக்கி, நீர் எங்கள் மீதியானர் கைக்கு நீங்களாக்கிவிட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றார்கள். அல்லேலூயா. எல்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமான அப்படியே அல்ல எல்லாம் கைதட்டி வெரி குட் வெரி குட் வெரி குட், வாழ்ந்தா அப்படி இருக்கணும் பாஸ்டர். பாருங்கள் பாஸ்டர், அவனுக்கு கொடுக்குறாங்க, அவனே வேணான்னு சொல்கிறான், நாங்கள் ஆளமாட்டேன், என் பிள்ளைங்களை ஆளமாட்டேன். ஒரு பதவி ஆசையே இல்லாத ஒரு ஆள், எவ்வளவு அருமையான ஆள். கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நான் ஆளமாட்டேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுகன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்ரவேலராய் இல்லாத படியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை உரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறை சித்தாளுக்கும் ஆரங்களும் மீதியானரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாய் இருந்தது. எவ்வளோ? 1700 சேக்கல். heavy, அவ்வளோ பொண்ணை சேத்தான். என்ன நீங்கள் வந்து எங்களை ஆளணும், நான் ஆள மாட்டேன். உடனே நம்ம என்ன, அல்லே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி ஒரு தாழ்மையான ஊழியக்காரர். அடுத்து என்ன பண்ணுறார் இவர், டேய் எல்லாம் அவ பொன் கடுக்கெல்லாம் கொண்டு வா, எல்லா தங்கத்தையும் கொண்டு வா. 1700 செக்கல் தங்கத்தை வாங்கி என்ன தெரியுமா பண்ணார், கிதியோனோட முடிவை பாருங்கள். அதனால் கிதியோன், 27வது வசனம், கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. பண ஆசை, பணம், தங்கம், பிளேன் வாங்கணும், எனக்கு அதை கட்டணும், ஆஸ்பத்திரி கட்டணும், ஸ்கூலு கட்டணும், காலேஜ் கட்டணும், யூனிவர்சிட்டி கட்டணும், ஆண்டவர் கோபுரம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லை என்னை வந்து மலை வாங்க சொன்னார், இல்லை இது வாங்க சொன்னார், அது வாங்க சொன்னார், டிவி வாங்க சொன்னார், இதை பண்ண சொன்னார், அதை பண்ண சொன்னாருன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கவங்க ஏராளம் பேர். அப்போ எனக்கு அருமையானவர்கள், நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், நமக்கு ஆண்டவரை நம்ம பார்த்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு உரிய காரியத்தை செய்வார். நமக்கு என்ன கொடுக்கணுமோ, நமக்கு என்ன காரியத்தை கொடுக்கணுமோ அதை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா வாழக்கூடிய மக்களா இருக்கணும், தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களா இருக்கணும். இரண்டு காரியம், ஒன்று பெருமை, இன்னொன்று பணம். இந்த ரெண்டுலையும் நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எனக்கு அருமையானவர்களே, செல்வ செழிப்பினுடைய மிகுதியின் நிமித்தம் அவங்க வந்து எப்படி நிறைய சாப்பிட்டாங்க, திருப்தியானாங்க, ஆண்டவர் அழைச்ச மேய்ச்சல்ல இருந்தாங்க, ஆனா தேவனை மறந்து சோரம் போனார்கள். நீங்க எப்படி? பவுல் சொன்ன வார்த்தைகளை மறுபடியுமாய் நான் சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நான் ஒடுக்குகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எனக்கு அருமையான தேவ சகோதரர்களே, நீங்க உங்களை நீங்களே திருத்தி தேவனுக்கென்று வாழ ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளில் மீண்டுமாய் ஒரு விசை நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் என்பது இல்லை, எப்படி முடிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டோம். பெருமையோ பண ஆசையோ எங்களுடைய அழைப்பையும் நாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தையும் விட்டு தவறிவிடாதபடி எங்களை பாதுகாத்து உமக்கென்று வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உணர்வு பூர்வமா அல்ல ஆண்டவரே, உணர்ச்சிகளினால் வழிநடத்தப்படாதவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய கர்த்தத்துவங்களை, தியாலஜிக்களை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதின்மேல் நாங்கள் கட்டடம் கட்டுகிறவர்களாய், ஒரு ஸ்திரமான கட்டடம் கட்டுகிறவர்களாய், உம்முடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிறவர்களாய், உம்மை பார்த்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடுகிறவர்களாய் ஓட எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.